हरिनडर ओरुंगिणैप्पाळर पणंगाट्टुपडै कच्ची कन्याकुमारी पारालुमन्र उरिप्पिनर मर्यादैक्குரிய அண்ணாச்சி ஹெச் வசந்தகுமார் அவர்களின் மறைவிற்கு தமிழக அரசு அரசின் சார்பில் உரிய மரியாதையை அளிக்க தவறியதற்கு எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம் என்னவென்றால் சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை படுகொலை வழக்கில் கொலையாளியாக குற்றவழக்கில் சேர்க்கப்பட்டு சிறையில் இருந்து கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த உதவி ஆய்வாளர் பால்துரை இறந்ததற்கு அவருக்கு 21 குண்டுகள் முழங்க தமிழக அரசு ராஜ மரியாதையை செய்தது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியில் இருக்கும்போது இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ள அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்களின் இறுதி அஞ்சலிக்கு தமிழக அரசு உரிய மரியாதையை செய்யாமல் இருந்ததை வன்மையாக எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கண்டிக்கிறோம். அதேபோல அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி இன்று தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக திகழ்பவர் அண்ணாச்சி அவர்கள். அண்ணாச்சி அவர்களின் அருமை பெருமைகளை சொல்லி மாளாது காங்கிரஸ் சார்பாகவோ திமுக சார்பாகவோ போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்காக பல தேர்தல் பரப்புரைகளை பல கோடிகள் செலவு செய்து வெற்றிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்களின் மறைவிற்கு இறுதி அஞ்சலியை செலுத்த வருகை புரியாத காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக காங்கிரஸ் தலைவரையாவது இறுதி அஞ்சலியை செலுத்த அண்ணாச்சி அவர்களின் சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவரை கூட காங்கிரஸ் கட்சி அனுப்பவில்லை. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினரின் மறைவிற்கு கூட காங்கிரஸ் கட்சியின் தலைமை இதுபோன்ற செயல்களை செய்தால் இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்பதை எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்கள் அனைத்து சமூக மக்களுக்கும் பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அண்ணாச்சி அவர்களின் அரசியல் பணி உண்மையிலேயே மிக சிறப்பாக இருக்கும். அண்ணாச்சி அவர்களின் இறப்பினால் தமிழக அரசு உடனடியாக அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்களின் திருவுருவ வெங்கல சிலையை சென்னை தலைநகர் சென்னையில் உடனடியாக நிறுவிட வேண்டும். அதேபோல் தமிழக அரசு உடனடியாக தலைநகர் சென்னையில் முக்கிய சாலைக்கு அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்களின் திருப்பெயரை சூட்ட வேண்டும் என்பதை எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கோரிக்கையாக தமிழக அரசிற்கு வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.